கொலு என்றால் அழகு என்று பொருள். நவராத்திரியை முன்னிட்டு பொம்மைகளை அழகுபடுத்தி அதை வழிபாடு செய்யும் முறையைத்தான் கொலு என்று கூறுகிறார்கள். பெரும்பாலும் இந்தியாவில், தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில்தான் இந்த கொலு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதமான புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து உள்ள 10 நாட்கள் நவராத்திரி மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பூமி மாதாவிற்கு நம் மரியாதையையும் அன்பையும் நம்பிக்கையையும் இதயபூர்வமாக சொல்வதற்காகவே இந்த நவராத்திரி திருவிழா கொண்டாடப்படுகிறது. பூமி மாதாவிற்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாகத்தான் இந்த நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. வண்ண வண்ண பொம்மைகளால் நவராத்திரி கொலு அலங்கரிக்கப்படுகிறது. வீட்டில் உள்ள பெண்கள் நவராத்திரி கொலு வைப்பதன் மூலம் வீட்டிற்கு எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். கொலு வைப்பதன் மூலம் தீய சக்திகள் அழிந்து மகாசக்தி ஒளிரும் என்பது நம்பிக்கையாகும். 3, 5, 7, 9, 11 என்ற எண்ணிக்கையில் படிகளை அமைத்து அதில் பல வகையான பொம்மைகளை வைத்து வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பதே கொலுவாகும். மனிதன் படிப்படியாக ஆன்மீக சிந்தனைகளை உணர்ந்து இறுதியில் இறைவனுடன் இணைவதே இப்படி சொல்லும் தத்துவமாகும். பெரும்பாலும் 9 படிகள் அமைப்பதே கொலுவின் மரபாக கருதப்படுகிறது. உள்ளங்களில் நிறைந்திருக்கும் இறைவனை நம் இல்லங்களில் கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த கொலு. நவராத்திரி கொலுவை கண்டு நன்மைகள் யாவும் பெறுவதுண்டு. எனவே நவராத்திரி கொலுவை எல்லோரும் சிறப்பாக தரிசித்திருங்கள்.